கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த பைனாகுலர். அடியே புள்ளே ஐயாரட்டே அம்பூர் கரும்பு கட்டே அக்கானுக்கு ஆசை எல்லாம் உம்மேல. எப்படா மாமா இரு பாத்து சொன்னாட நம்ம ஜூலிடா. ஒரு புயல் அபாய எச்சரிக்கை. கடந்த காலங்களில் தென்மேற்கு திசைகளின் அனைத்து கல்லூரிகளிலும் மையம் கொண்டிருந்த மனோதத்துவ புயல் வடமேற்காக நகர்ந்து இன்னும் 48 வினாடிகளில் நமது வகுப்பை தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலேஜ் போயிருக்கேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே. கோரஸ குட் மார்னிங் சொல்றாங்க. வெரி குட், குட் மார்னிங். ஐ அம் தாமோதரன், இந்த காலேஜ் வந்திருக்க புது ப்ரொஃபசர். மீதி நான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல நீங்க எல்லா காலேஜ்லயும் வேலை பார்த்திருக்கீங்க, ஆனா எந்த காலேஜ்லயும் 2 வாரத்துக்கு மேல நீடிச்சதே இல்ல. மொத்தத்துல நீங்க வேலை போகாத அட்டி மாடி. அங்கத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்றேன்? ஐயோ, இப்படிப்பட்ட காலேஜா? இத பாருங்க, இந்த காலேஜையும் விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க வேலை செய்யாத காலேஜே கிடையாது. இனி நீங்க வேலை செய்யணும்னா ரெண்டு காலேஜ் தான் இருக்கு, ஒண்ணு செத்த காலேஜ், ஒண்ணு உசுறு காலேஜ். இந்த காலேஜ்ல இருக்க போறேன், அதுக்கு நிரந்தரமா இருக்க போறேன். எப்படிங்க? அந்த கல்ட்டா பண்ணவனே நடு ராத்திரில போய் நொங்கு நொங்கு நொங்க போறேன். காலையில அவன் வந்து உங்களை நொறுக்கி விட்டானா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க காலில கையில விழுந்து அழுது என் புருஷனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு மட்டும் சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. சரி, நீங்க அவனை அடிக்கும் போது கூட 4 பசங்க சேர்ந்து உங்களை உலக்கியாலேயே எரும மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு விட்டானேடா. ஒரு மனத்தத்துவ ப்ரொஃபசர எருமைன்னு சொல்றீங்க நியாயமா? நான் என்னங்க செய்யறது, உங்க உருவத்துக்கு ஏத்த மாதிரி வேற ஓமானம் எனக்கு கிடைக்கலையே. சரி, அடிபடுறது எருமையா பையன் தந்திரமா போச்சு.
வீட்டோட பூட்டி வச்சிட்டு தான் எங்க ராஜ்யத்தை நாங்க நடத்த போறோம். நானும் கண்டேன் கடுஞ்சிறையை, சிறையின் சிறையை கண்டேன், நானும் கண்டேன் கடுஞ்சிறையை. அருமையான சென்ட்ரல் ஒரு அழகான சிந்தாரிப்பேட்ட, அருமையான சென்ட்ரல் ஒரு அழகான சிந்தாரிப்பேட்ட. சுத்தி முத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு, சுத்தி முத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு. ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்கக்கா சாட்சி சொன்னதுக்கு, ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்கக்கா சாட்சி சொன்னதுக்கு. மடு போல வழிச்ச வண்டி மதுராந்த கஞ்சையிலே, மடு போல வழிச்ச வண்டி மதுராந்த கஞ்சையிலே. சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம், சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம். ஒன்ன நான் தொட்டதுக்கு உங்கக்கா சாட்சி சொன்னதுக்கு. வர்மடி அடிக்கிறே, யாரும் சொல்லிட்டு போயா? இந்தியன் அவங்க ப்ரொஃபசர். குட் மார்னிங் சார். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது இப்பதான் தெரியுது. எல்லா வாத்தியாருமே இப்படி செஞ்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். இப்ப ஹலோ, கீழே எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க கிளப்புக்கு வர்றீங்களா இல்லையா? நான் கிளாஸ் எடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க வர்றீங்க, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாவணும் எனக்கு. நான் முக்கியமான பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க அப்படியே பாடம் நடத்தி கிழிச்சிட்டாலும் வரல. சரி, நீ கீழே வெயிட் பண்ண, நான் உடனே வந்துடுறேன். வர்றீங்க. மாணவர்கள்லாம் தெரிஞ்சிட்டாங்க, மனைவி மட்டும் தெரிந்தவே இல்லை.
தூக்க வியாதி நேத்தோட போச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் கண்டினியூ. என்ன கட்டப்பட போலாம்? போட்டதெல்லாம் கப்புன்னு இறங்கிருச்சே.